நான் வந்து ஒரு சேட் நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். டிக்டாக் பார்த்துருந்தீங்கன்னா உதயா சுமதினு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்திருக்கும், நடராஜ் நிலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்திருக்கும். அதில் வந்து உதயா சுமதினுங்கிறவங்க உதயான் எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு 48 days ஆகிடுச்சு தான், அது யாருமே வெளியில் சொல்லலை. இன்றைக்கி தான் வந்து உதயானனோட ஒய்ஃப் சுமதிங்கிறவங்க வந்து அவங்க சேனலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உதயானனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட இந்த ஃபண்ட் எல்லாமே செலவாயிடுச்சான். அந்த அண்ணன் வீடியோ பார்க்கவே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அவங்க உதய சுமதி அவங்க சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அவங்க சேனலுக்கு போய் அந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க, அந்த ஏர்ன் வச்சு அவங்க ஏதாவது அது அந்த ஃபண்டை வச்சாவது அவங்க அந்த நினை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அந்த நினைக்கு சரியாயிடும்னு எல்லோரும் நம்புவோம், ப்ரே பண்ணிக்கோங்க அந்த நினைக்காக. உங்களால் சப்போஸ் முடிஞ்சிச்சுன்னா அது 1 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் அவங்க கூகுள் பே அக்கௌண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் தரேன், அங்கே ஸ்க்ரீன்லேயும் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஃபண்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம், 1 ரூபாவோ 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு தோன்ற அமௌண்ட்டை வந்து அந்த அண்ணன் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்த காசு அவ்வளோதான். அவங்களோட ஃப்ரெண்டு தான் நடராஜ் நிலா, அவங்களும் டிக்டாக்ல இருந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோவும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது வந்து அந்த அண்ணா வந்து டிக்டாக்லாம் அவ்வளோ ஜாலியான டைப்பாக இருப்பாங்க, இது சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காகவோ இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ ஆன வீடியோ கிடையவே கிடையாது. அந்த ரெண்டு வீடியோ அவங்க சுமதி அக்கா போட்ட வீடியோவும் நிலா அக்கா போட்ட அவங்க சேனலில் போட்ட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அண்ணன் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் ஃபேமிலியில் இல்லை கண்ணன் பகவதி சேனலும் வந்து இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு உண்மை புரியும். அதே மாரி நம்பலைன்னா அந்த அண்ணன் வீடியோ எனக்கு அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த 3 சேனலுமே போட்டிருக்காங்க. சப்போஸ் அது உங்களுக்கு நீ பார்க்கலன்னா நான் என் சேனல்லையும் வந்து அந்த வீடியோலாம் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், அப்போவாது நீங்கள் நம்புவீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப அதிக அமௌண்ட்லாம் கொடுக்க வேணாம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனாலையோ என் வீடியோன்னு இல்லை, அந்த நடராஜ் நீலான்னு சொல்லிட்டு அந்த சேனலில் போட்டிருக்க அந்த வீடியோ உள்ளோ சுமதி அக்காவோட வீடியோ சுமதி அக்கா அந்த உதயானனோட ஐடி என்னென்னா உதயா சுமதி, அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அதனாலேயாவது அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே ஹெல்ப் கிடைக்குமான்னு பாருங்கள். ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலாக்காவும் நடராஜன் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒர்க் பண்ணும்போதுலேருந்தே நல்ல ஜாலியான டிக்டாக் பண்ணுற வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். காலையில் தான் எனக்கு நியூஸ் தெரியும், காலையிலேருந்து ரொம்ப ஒர்க் இருந்தாலும் நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீடியோ பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த நினைக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அந்த நினைக்கு ஊராகி வந்துடுவாங்க. ஒரு குழந்தை கை குழந்தை வேறு இருக்கிறவங்களுக்கு, ஸோ அதனால் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். 1 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணாமல் அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் வச்சுருக்கவங்களாம் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. யூடியூப் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அவங்களும் நம்மளோட ஒரு ஃபேமிலி தான், உதய சுமதி நடராஜன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் சேனலில் வந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நீங்களும் உங்கள் ஒரு சேனலில் ஒரு வீடியோ போடுங்க, அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலியில் யூடியூப் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். மீடியன் எவ்வளோ வியூஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் ஒரு 10 பேருக்கு அந்த மெசேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஒரு 10 பேரில் ஒருத்தராக ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம யூடியூப் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து இதை பற்றி டெலிகாஸ்ட் பண்ணணும்னு நான் ரொம்பவே விரும்புகிறேன். அந்த அண்ணனுக்கு வந்து ரெண்டு கையுமே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் மூளையில் வந்து மூளை கொஞ்சம் இடம் வந்து நகர்ந்துருக்கனால அதில் உள்ள போகிற பிளட்டெல்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செயற்கை சுவாசம் தான் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து செயற்கை சுவாசம் எடுத்துகிட்டு அவங்க சுவாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலாக்கா நடராஜ் நிலா அந்த சேனலில் உள்ள நிலாக்கா சொல்லியிருந்தாங்க, அது மூலிமா தான் எனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கை ரெண்டுமே உடஞ்சிருச்சு, பிரெயின் ஒரு நினைவே இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஹோமா ஸ்டேஜ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலாக்கா சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்ச 1 ரூபா 10 ரூபா எவ்வளோ இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்.